புதிய இந்தியாவை வடிவமைப்பதிலும் விரிவுபடுத்துவதிலும் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் 700 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள மேஜர் தயான்சந்த் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் புதிய இந்தியாவின் தலைவர்களாக இளைஞர்கள் திகழ வேண்டும் என்று கூறினார். நம் நாட்டின் இளைஞர்கள் நவீனத்துவம் மற்றும் பாரம்பரியம் ஆகிய இரண்டையும் ஒருங்கே கொண்டவர்களாக திகழ்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அவர் இளைஞர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து செல்கிறார்களோ இந்தியா அவர்களை பின்பற்றி நகரும் என்றார். இந்தியாவை உலக நாடுகள் பின்பற்றும் சூழல் ஏற்படும் என்று தெரிவித்தார். இந்திய விளையாட்டு வீரர்கள் வெளிப்படையான திறமையை அடையும் வகையில் நவீன முறையில் பயிற்சிகளை பெறும் வகையிலும் அவர்களது தமது தலைமையிலான மத்திய அரசு கடந்த சில ஆண்டுகளாக முன்னுரிமை அளித்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய அரசு வகுத்துள்ள தேசிய கல்விக் கொள்கையில் விளையாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சால் கி சுருவாத் மே மேரட் ஆனா அப்னே ஆப் மே மேரே லியே பஹுத் அஹம் ஹை. பாரத் கே இதிஹாஸ் மே மேரட் கா ஸ்தான் சிர்ஃப் எக் ஷஹர் கா நஹீ ஹை பல்கி மேரட் ஹமாரி சன்ஸ்கிருதி हमारे सामर्थ्य का भी महत्वपूर्ण केंद्र है. रामायण और महाभारत काल से लेकर जैन तीर्थंकरों और पंज प्यारों में से एक भाई भाई धर्मसिंह तक मेरठ ने देश की आस्था को ऊर्जावान किया है. सिंधु घाटी की सभ्यता से लेकर देश के पहले स्वतंत्रता संग्राम तक इस क्षेत्र ने दुनिया को दिखाया है कि भारत का सामर्थ्य क्या होता है. மீரட்டின் சர்தானா நகரில் இந்த விளையாட்டு பல்கலைக்கழகம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்பை அமைப்பது என்ற தொலைநோக்கு பார்வையுடன் அமைக்கப்பட உள்ளது. ஹாக்கி, கால்பந்து, கூடைப்பந்து, கைப்பந்து, கபடி மற்றும் டென்னிஸ் மைதானங்கள் உள்ளிட்டவை இதில் நவீன முறையில் அமைக்கப்பட உள்ளன. இது தவிர நீச்சல் குளம், ஓட்டப்பந்தய அரங்கம், துப்பாக்கிச் சுடுதல், ஸ்குவாஷ் போன்ற தளங்களும் அமைக்கப்பட உள்ளன.